செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டுருக்கேன். நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் டுவெல்த்து லைஃபோட காலேஜ் ஸ்கூல் லைஃபோட கடைசி எக்ஸாம்ப்பா. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு. ஸோ ஓகேப்பா, உங்களுக்கான பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மாடல் கோஸ்ட் ஒரு பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறது முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த பேப்பர் வேஸ் அப்படின்னு நம்ம சேனல் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டர் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ போய் பார்க்கறதுங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இது செகண்ட் மாடல் கோஸ்ட் பேப்பர். ஓகேவா? ஸோ ஒன் மார்க் பாருங்கள், 21 வேர்டுப்பா. ஈஸியாக பாஸ் ஆனப்பா, 25 எடுத்தால் பாஸ் ஆகல. 25 உங்களுக்கு 15 புக் பேக் கேட்டுருவாங்க, அது 15 எடுத்துருவீங்க. அடுத்து 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெலாம் இருக்குது, அதை அடிச்சு பிடிச்சி நீங்கள் 10 எடுத்தால் கூட பாஸ். ஓகே, ஈஸியாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஆகலாம் மேட்டரே கிடையாது, சென்டம் எடுக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பாருங்கள், 1 மார்க்லாம் பாருங்கப்பா. இதற்கான ஆன்சர்லாம் அப்படியே தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அந்த ஆன்சர் தெரியவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியே பாருங்கள், டக்கு டக்குன்னு பாருங்கள். டைம் கிடையாது, இது மாதிரி நீங்கள் புதுசாக படிக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இன்னும் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. அதில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க, அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அப்படியே ஸ்வைப் பண்ணி காட்டுறேன், அப்படியே உங்கள் மைண்டில் ஓணும் ஆன்சர்லாம். ஓகேவா? அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓணும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 3 4 5 6 7 ஒரு கொஸ்டினுக்கு 2-3 செகண்ட் தான், பார்த்தோன்னே ஆன்சர் ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னமும் படிக்காமல் தான் என்ன அர்த்தம்? 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 21 மார்க் நாங்கள் எத்தனை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லாமே தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் எத்தனை கேட்டுருக்காங்க, புக் பேக் எத்தனை கேட்டுருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ நாளைக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்கன்ட்டு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ 10 கொடுத்து 7 எழுதணுப்பா, அது ஒரு கம்பல்சரி. ஃபஸ்ட்டு எத்தனை உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ஸ் தான் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏதா கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள் தான். 21 21 22 23 24 25 அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் 5 2 மார்க் பாருங்கள். ஒரு 5 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். இருபத்தொன்று 22 23 24 25 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்த 5 பாருங்கள். 26 பாருங்கள். 26வது கொஸ்டின் பாருங்கள். அண்ட் அடுத்து 27 28 29 பாருங்கள். 27 28 பாருங்கள். 29 பெருசாக இருக்குது, அது தனியாக பார்க்கலாம். 27 28 பாருங்கள். 28 இதில் எத்தனை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, எத்தனை கஸ்டமர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்து 29 பாருங்கள். 29 டேபிள் கலர் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 30 உங்களுக்கான கம்பல்சரி. டைஸ் த்ரோனு 900 டைம்ஸ் அண்ட் த்ரோ ஆஃப் 5 R 6 அப்சர்வ்டு 324 டைம்ஸ். ஃபைன் த ஸ்டாண்டர்ட் ஏர் ஆஃப் த ப்ரொபோஷன் ஃபார் அன் அன்பேஸ்டு டை. ஐ திங்க் ப்ராபபிலிட்டி நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ அடுத்து 3 மார்க் போயிடலாமா? 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். சேம் அதே போல் தான், 10 கொடுத்து 7 எழுதணும், அது ஒரு கம்பல்சரி. 31 32 33 34 ஃபஸ்ட்டு 4 பாருங்கள். 31 32 33 34 அடுத்து பாருங்கள். 35 பாருங்கள் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டிங்களா? அடுத்து 36 37 பாருங்கள். 36 37 பார்த்துட்டிங்களா? அடுத்து 38 பாருங்கள். 37 38 பார்த்துட்டிங்களாப்பா? 37 38 அண்ட் கடைசியாக 39 40 39 பெரிய கொஸ்டின் இருக்குது, அப்படியே பாருங்கள். 39 39 பாருங்கள். முப்பத்தொன்பது பார்த்துட்டிங்களா? அடுத்து 40 போயிடலாமா? அடுத்து 40 பாருங்கள். 40 தான் உங்களுக்கு கம்பல்சரிப்பா. இஃப் எஸ் டேக்ஸ் எஃப் இஃப் எக் இது இஃப் எஃப் டேஸ் எக்ஸ் ஈஸ்குவல் டு 3x²-2/x² அண்டு எஃப் ஆஃப் 1 = 0 தென் ஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? அண்டு கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்ஸ் எதிராக சாய்ஸ் தான், ஒன்று ஏ ஆப்ஷன் இல்லை பி ஆப்ஷன்ப்பா. 5 மார்க்ஸ் பாருங்கள் அப்படியே.
41 ஏபி பாருங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து 42 பாருங்க. 42 தமிழ் மீடியம் ஆ இங்கே இருக்குது, பார்த்துட்டிங்களா? அடுத்து பி பாருங்க, தமிழ் மீடியம். அப்புறம் ஏபி இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து 43 பாருங்க, ஏபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆ ஆ ஏபி. பார்த்துட்டிங்களாப்பா? அடுத்து 44 பாருங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து 45. நாற்பத்தஞ்சில் ஏபி இங்கிலீஷ் மீடியம் இங்கே இருக்குது. அடுத்து 46 தமிழ் மீடியம் கீழே இருக்குது, அப்படியே பாருங்கள். 46 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, அப்படியே பாருங்கள். 43 அண்ட் ஃபைனலாக உங்களுக்கான 47ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பாருங்கள். அடுத்து இங்கிலீஷ் மீடியம்ப்பா. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ ரன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமே மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த பேப்பர் ரிலேஷன் அப்டேட்ஸ் ரிசல்ட்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் திறந்து வரப்போகுதுப்பா. ஸோ கிரேஸ் மாஸ் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நாளைக்கு நீங்கள் எதாவது எக்ஸாம் கடைசி எக்ஸாம்ப்பா, 12th லைஃப் அப்புறம் காலேஜ் லைஃபே முடிக்க போகிறீங்க, ஸ்கூல் லைஃபே முடிக்க போகிறீங்கப்பா. ஸோ கண்டிப்பாக மெமரபிள் மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா, எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு டஃபாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ தான் ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.